ஓப்பனாவே சொல்றேன், 25 நாள் கழிச்சு ஒன்னு தரகுறேன். ஓகே, அது எப்படி போகுதுன்னு தெரியும், நெஞ்சு வலி வந்துடும். சும்மா சாம்பிள் ஃபர்ஸ்ட் அட்டாக் நாங்க தெரியுமா, அது தரக்கும் போதே சில பேருக்கு நெஞ்சு வலி வந்துடும். அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஒன்னு பண்ணுவேன், ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஸ்ட்ரைட் அட்டாக் தான். வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா? பயங்கரமானவர் அச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு ஜெடி கிரியேஷன்ஸ். நாங்க ஜெடி இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெரம்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பெரம்பூர்னாலுமே வந்து பிஸ்தா பாய்ஸ் தான் இப்போ எக்கச்சக்கமான பேர் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அந்த கடைக்கு தான் நம்ம திருப்பி வீடியோ எடுக்க வந்திருக்கோம். பல வீடியோ பார்க்கலாம்னா மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஸோ இந்த வீடியோல திருப்பி எதுக்காக வந்திருக்கோம்னா, இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆஃபர் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. நிறைய பேர் வந்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, ஸோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் இந்த மாதிரி போற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இந்த இடத்துக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க மறக்காம இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த கடையில துணி எல்லாம் எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ பேச்ச போட்டு டேலண்ட் பண்ணி நம்ம கொடுத்து அமிச்சிட்டோம், வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, சந்தோஷமா எடுத்துட்டு போயிட்டாங்க, மறுபடியும் என் கடைக்கு வரமாட்டாங்க. ஓகே, அந்த பேரோட கமெண்ட் வந்து நமக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா பொருள் நல்ல பொருளாவே கொடுக்குறேன். மூணு ஷர்ட்டை வந்து 1000 ரூபீஸ் கொடுக்குறேன். இது ஒண்ணு, இது ஒரு செக்குடு. இது என்னென்ன சைஸ்ல கொடுக்குறீங்க? இது வந்து MLXL. MLXL. இந்த XXL, 3XL வேணும்ன்றது? XXL, 3XL வந்து அதுவும் அப்டேட் ஆகுது. அப்டேட் ஆகுது. நாளைக்கு வந்தா கலெக்ஷன்ஸ் இருக்கும், ஆல்ரெடி ஸ்டாக் வந்துட்டு இருக்குது. சரிங்களா, இது வந்து இது பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து XXL தான். XXL ஃபுல்லா காலி. ஏன்னா XXL வந்து 3 ஷர்ட் 1000 ரூபீஸ் கொடுக்குறேன். 3 ஷர்ட் 1000 ரூபீஸ். ஆமா, இன்னொரு
இன்னொரு பிராண்ட் ஒன்று வருது, ஓகே 345 ரேஞ்சு. சரி சரிங்களா, 345 ரேஞ்சில் எடுத்து 380 கொடுக்குறேன். 380 அது வந்து மூணு ஷர்ட் 1000 ரூபீஸ் வராது. அது வந்து இப்போதைக்கு ஸ்டாக்ல, அதுதான் இன்னைக்கு நைட் வந்து ரீலோட் ஆகுது. ஓகே சரிங்களா, அது வந்து மூணு ஷர்ட் 1000 ரூபீஸ் கொடுக்க முடியாது. ஏன் ப்ரோ இதை மட்டும் கொடுக்குறீங்க, அது ஏன் கொடுக்கலன்னா அது ரேஞ்சு ஜாஸ்தி. ஓகே குவாலிட்டி ஏற்ற மாதிரி ரேட்டு. இது வந்து மூணு ஷர்ட் 1000 ரூபாய்க்கு நான் கொடுத்துருவேன். ஓகே அது கொடுக்கவே முடியாது என்னால, ஏன்னா ஒரு ஷர்ட் வந்து 400 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, அதை விட 20 ரூபா கம்மியாக கொடுக்கணும். ஓகே ஏன்னா எல்லாத்துலையும் நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும்ன்றதுனால ஒரு 20 ரூபீஸ் கம்மி பண்ணி கொடுப்பேன். ஓகே என்னால் முடியும்ன்றோம் அந்த மனதைரியத்தோட நான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நம்ம கிட்ட வந்து ப்ராஃபிட் கம்மியான பொருள் வந்து தரமா இருக்கும். உண்மைதான், அதுதான் உண்மை நம்ம கிட்ட சரிங்களா. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைகரா ஷர்ட். லைகரா ஷர்ட் இப்போ நிறைய பேர் லைகரா லைகரான்னு சொன்னாலுமே இது வாங்குறதே சில பேர் யோசிக்கிறாங்க. யோசிக்கிறாங்க, ஏன் யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து மூணு குவாலிட்டி வருது. மூணு குவாலிட்டி வருது. 220 ரூபாய்க்கு லைகரா இருக்கு, அதான் சொன்னல. அப்புறம் பார்த்தீங்கன்னா 210 ரூபாய்க்கும் லைகரா இருக்கு, 270 ரூபாய்க்கும் இருக்கு, 260 ரூபாய்க்கும் இருக்கு. நம்ம போற குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 270 தான் 270 280 அந்த ரேஞ்சுக்கு தான் போறோம். தெளிவா கொடுப்பேன். ஓகே மாற்றம் எதுவுமே இருக்காது. ஓகே அதுல இது ஒண்ணு மூணு ஷர்ட் 1000 ரூபீஸ். ஆமா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம், இதுலயும் எடுத்துக்கலாம் இதுலயும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டபுள் பேக்கெட் இதை பாருங்க, டபுள் பேக்கெட். இதெல்லாம் வந்து ஓப்பனா சொல்றேன், சேலஞ்சு தான் இதெல்லாம். இதெல்லாம் நான் சேலஞ்சு தான், ஏன் கேளுங்க. அசல் ரேட்டு 310 ரூபா அசல் ரேட்டு 310 ரூபா எல்லா சேலஞ்சும் சொல்லுவேன். பில்லு மட்டும் தான் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட. நீங்க ரேட்டு சொல்லி வியாபாரம் பண்ணலாம்னு சொல்றாங்க, அதையும் சொல்லிடுறேன். ஓகே ரேட்டு சொல்லி வியாபாரம் பண்ணுங்க, பில்ல கட்டி வியாபாரம் பண்ணான்ட்டாங்க. பாதிப்பா இருக்கு. 10 ரூபாய்க்கு நான் எடுக்கிறேன். எடுக்கிறீங்க? ஆமா. இதே பிரைஸ்ல எப்படி கொடுக்குறீங்க, எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? ப்ரோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி தானே ப்ரோ எடுக்கிறேன். நான் எடுக்கிறது பாத்தீங்கன்னா 270 ரூபாய்க்கு மேலதான் என்னோட ரேஞ்சு. அந்த கடை வச்சிருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா 240 ரூபா 230 ரூபா மூணு ஷட்ட 900 ரூபாய் குத்துந்தேன். இங்க வச்சு என்னால அது பண்ண முடியாது. ஓகே ஓகே இங்க வச்சு என்னால ஏன் பண்ண முடியாதுன்னா, நான் வந்து 270 ரூபாய்க்கு மேலதான் போறேன். சரி அதனால மூணு ஷட்ட 1000 ரூபாய் கொடுக்கணும் நான். அது கம்மியா என்னால கொடுக்க முடியாது. நம்ம கிட்ட ப்ராஃபிட்டே வந்து ரொம்ப கம்மி, மக்கள் வந்து தரமான குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கீங்க அதனால. ஓகே பிஸ்தா பாய்ஸ்னாலுமே இதுதான் தரமான கிங். சோ கிங் மாதிரி நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. கிங் பிஸ்தா பாய்ஸ் ப்ரோ. நான் பிஸ்தா பாய்ஸ். ஓகே டபுள் பேக்கெட்ல டபுள் பேக்கெட் பேட்சோட வந்துரும் உங்களுக்கு. போலீஸ்காரங்களுக்கு 3 ஸ்டார் தான் கொடுப்பாங்க, ஆனால பெரம்பூர் பிஸ்தா பாய்ஸ் வந்து 5 ஸ்டார் போட்டு கொடுப்பாங்க. ஒரு பெரிய அதிகாரி வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு ப்ரோ, உண்மையாவே பெரிய அதிகாரி தான். நான் அவரோட சேனல் வந்து இப்ப லேட்டஸ்டா ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். சரி அவர் வந்து என்ன சொன்னார்னா, எல்லாருக்கும் சேர்த்துதான் ஒண்ணு சொல்லியிருக்காரு, கஷ்டப்பட்டாதான் பலன் உண்டுனாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகும்போது எவ்வளவு சம்பளமே கேட்கலையாம். சரி அவர் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நீங்க கட் பண்ண கூட, நான் எல்லா வீடியோ சில எல்லாம் சொல்லுவேன். ஆமா அவர் வந்து பெரிய அதிகாரி சரிங்களா, பெரிய அதிகாரி. அவரு ஃபர்ஸ்ட் அவர் வந்து வேலைக்கு போகும்போது எவ்வளவு சம்பளமே கேட்கலையாம். ஓகே பலன் எதிர்பார்க்காத, கஷ்டப்படு. அதாவது கஷ்டப்பட்டாதான் எப்பவுமே வந்து நமக்கு பின்னாடி ஒரு நல்ல பலன் இருக்கும். ஓகே அது போன ஒரு 2 நாள் முன்னாடிதான் இன்ஸ்டால பார்த்தேன். ஓகே பயங்கரமான ஸ்பீச். ஓகே இப்ப அண்ணா சொல்றது வந்து வியூவர்ஸுக்கும் பாக்குற வீடியோக்கும் நிறைய பேர் புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். ரெகுலரா வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காது. இப்போ தரமான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இடையில வந்து அண்ணா சொல்ல போறாரு, நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ 3 ஷர்ட் 1000 ரூபாய்க்கு அதுக்கப்புறம் பார்ட்டி வேர் ஷர்ட்டை கொடுக்குறோம். 40 வேர் ஷர்ட் மூணு ஷர்ட்டை மட்டும் பிரிச்சு போறேன்னு எதை நினைக்காதீங்க. காலையில இருந்து பசங்க ஃபுல்லா ஒர்க், ஓகே டயர்ட் ஆகி உள்ள உட்காந்துட்டாங்க. சரி நான் மறுபடியும் அவங்களுக்கு வேலை வைக்க கூடாதுன்றதுனாலதான் மூணு ஷர்ட்டை பிரிச்சு காட்டுறேன். ஓகே பார்ட்டி வேர் ஷர்ட் சரியா? ஓகே இது மூணுமே அப்படியே இந்த மூணு சட்டம் பிரீமியம் குவாலிட்டி, லோ குவாலிட்டி கிடையாது. ஓகே பிரீமியம் பிரீமியம் குவாலிட்டி. அசல் 250 ரூபா அசல் எனக்கு வர, அசல் 250 ரூபா. ஓகே மூணு சட்டம் 750 ரூபா நான் விற்கிறது, 850 ரூபா இருக்கு, 100 ரூபா ப்ராஃபிட். ஓகே மூணு சட்டு மூணு சட்டை 850 ரூபா எனக்கு, 750 ரூபா எனக்கு வருது. இல்லண்ணா அதாவது இப்போ நிறைய பஜார்லயே வந்து பாத்தீங்கன்னா மூணு சட்டு 900 ரூபாய் 1000 ரூபாய்க்கு அப்படி கொடுக்குறாங்க. நீங்க வந்து ரேட்டு திட்டிக்கிட்ட ரூபாய்க்கிட்ட கம்மி பண்ணி கொடுக்குறோம். 850 ரூபாய்க்கு கொடுக்குறேன், ஆனா இதை விட கம்மி குவாலிட்டி கொடுக்குறாங்க. ஓகே இதோட கம்மி குவாலிட்டி எவ்வளவு கொடுக்குறாங்க எனக்கு தெரியாது. என் கடையில இதான் ரேட்டு, வெளியில 10 ரூபா அதோட கம்மியா கொடுக்கட்டும். மத்தவங்களுக்கு பேச்சு கிடையாது. என்னோட பொருள் தரமா இருக்கிறதுனாலதான் நான் அந்த ரேட்டு கொடுக்குறேன். எடுக்கிற ரேட்டே சொல்லிட்டேன், கொடுக்குற ரேட்டும் சொல்லிட்டேன். இதோட வேற என்ன வேணும்? ஆமா உங்களுக்கு பில்லு காமிக்கணுமா? அது கூட தேவையில்லை, பில்லு காட்ட மாட்டேன்னு. $700
சரி சமமா வாடா போடான்றீங்க, அதெல்லாம் மறந்துடுங்க. அதுதான் நல்லது. ஏன்னு கேளுங்க, வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஏஜி வந்து பாராச்சுன்னா நீங்களும் அந்த ஸ்டேஜுக்கு வருவீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற பையன் வாடா போடன்னா உங்களுக்கு கோவம் வருமா? கோவம் வராதா? கண்டிப்பாக வரும். ஏன்னா இன்னைக்கு வந்து பசங்க வந்து அந்த மாதிரி உசு உசுன்னு கோவம் வந்துடும். என்ன சொல்றீங்க? எல்லாத்துக்கும் உசு உசுன்னு கோவம் வர மாதிரி தான் இருக்குது. ஆனா அந்த மாதிரி பண்றாங்க பசங்க. ஜாலியா வியாபாரம் பண்ணுங்க, வியாபாரம் ஜாலியா பண்ணலாம், போட்டி போடலாம். போட்டி போட்டு வியாபாரம் பண்ணலாமா? ஒரு பண்ணா வியாபாரம் பண்ணலாமா? அது வேற. ஏய் நீ குர்றா, முடிஞ்சா நீ குர்றா, எவனா தானே குடுங்கடானா? நியாயமா? அவங்க அப்பா கூட அந்த ஸ்டேஜ்ல தானே இருக்காரு, வியாபாரம் பண்ணிருக்காருல்ல, வாடா போடலாமா ப்ரோ? தப்பு இல்ல அதெல்லாம். என் வயசுக்கு நீ சின்ன பையன், அவனை தம்பின்னு கூடுவேன், பொறுமையா வாடா போடான்னு கூட கூடுவேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ கூட என்ன திட்டலாம், நான் காதல் வாங்கி கம்முன்னு போயினே இருப்பேன். வயசு வித்தியாசம் பாருங்க, வியாபாரம் பண்ணுங்க, என்ன ஒண்ணா பண்ணுங்க, ஜாலியா இருக்கலாம். நம்ம மக்களுக்கு வந்து இன்னும் தரமா வந்து எடுத்து காட்டணும்னா என்ன ஆஃபர்ல இருக்கு ப்ரோ? முதல்ல சொல்லிட்டேன், சஸ்பென்ஸ் ஆன ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன். வரலாறு காணாத ஆஃபர் எனக்கே ஒரு சொல்லிட்டாதா? சரி சொல்லிடலாம், சொல்லிடலாம். 11 டிஷர்ட் ப்ரோ. 11 டிஷர்ட் எவ்வளோ எவ்வளோ கொடுக்கலாம்? எவ்வளோ கொடுப்பேன்? ஒரு 8 கொடுக்குறாங்க, 9 கொடுக்குறாங்க, 10 கொடுக்குறாங்க. 11 டிஷர்ட் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இத்தனை வருஷம் உங்க ஃபீல்ல, உங்க வயசுல தாண்டி இந்த ஸ்டேஜுக்கு நீங்க வந்துட்டீங்க, 11 டிஷர்ட் எவ்வளவு கொடுக்கலாம்? லேட்டஸ்டா வந்து நான் கேள்விப்பட்டதுல ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 8 டிஷர்ட் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சரி, இதை விட பெரிய ஆஃபர் வந்து நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது, எந்த வீடியோலாம் பண்ணல. இப்ப நீங்க 11 டிஷர்ட்ன்றாங்க, ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. அதாவது என்ன பிரைஸ் சொல்ல போறீங்க? வாலா டிஷர்ட் ஆஃப் ஹேண்ட். ஓகே, அதையும் சொல்லிடுறேன். ஓகே, வாலா டிஷர்ட் ஆஃப் ஹேண்ட் 11 டிஷர்ட் 999 கொடுக்குறேன். 999ஆ? ரொம்ப ஆச்சரியமா ப்ரோ. 999 கொடுக்குறேன். குவாலிட்டி எல்லாம் வந்து மொக்க குவாலிட்டி எல்லாம் கிடையாது. அதான் சொல்றேன், பிஸ்தா பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் மொக்க குவாலிட்டி கொடுக்குற சீனே கிடையாது. சீனே கிடையாது, தரமா தான் இருக்கும், தரமா தான் இருக்கும். அதாவது 11 டிஷர்ட் ஆஃப் ஹேண்ட் வாலா டிஷர்ட் இந்தாங்க, 11 டிஷர்ட் 999. சென்னையில நான் மட்டும் தான் தனியா தெரிவேன், ஒரு ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். இப்பயும் நான் மட்டும் தான் பெஸ்ட்ன்றேன். இந்த ஒரு சைஸ்க்கு ஏத்த மாதிரி எல்லாம் இல்ல, சைஸ் கட் சைஸும் வரும் ப்ரோ. டபுள் எக்ஸ்எல் போட்டுருக்கோம், எக்ஸ்எல் வரும், நம்மளுக்கே தெரிஞ்சிடும். சைஸ் பார்த்தா கரெக்டா சொல்லிடலாம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்ப பாருங்க, என் கையில வச்சிருக்கேன் பாருங்க. இந்த 11 டிஷர்ட் வந்து ரொம்ப மொட்டமான குவாலிட்டியில, அந்த பேச்சையும் வந்து பிஸ்தா பேச்சு இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த கையில வந்து நான் டச் பண்ணி பார்க்கும் போது வேற லெவல்ல இருக்குது. இது வந்து ஒரு டிஷர்ட் நீங்க வாங்க, இப்போ பஜார்ல பாத்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் 100 ரூபாய்க்கு எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கவுண்ட் பண்ணுங்க, 11 டிஷர்ட் 100 ரூபாய் இருந்தா பாத்தீங்கன்னா நீங்க கவுண்ட் பண்ணுங்க, 1100 ரூபாய் ஆகுது. பிஸ்தா பாய்ஸ் ஹாப்பினா மக்கள் ஹாப்பி. அதேதான் 7 டிஷர்ட் 1000 ரூபாய்க்கு
அவங்களோட குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவலா தான் லெவலா இருக்கும். அந்த பனியன் கிளாத் வரும் தெரியுமா, தண்ணியில போட்டா சுருங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி குவாலிட்டி எல்லாம் கிடையாது. ஓகே, தரமா இருக்கும், தரமா ரொம்ப தரமா இருக்கும். மணி டிஷர்ட் தரமா இருக்கும், தரமா இருக்கும். ஷாப்புக்குள்ள வந்தா அதுக்கேத்த மாதிரி நம்ம வாங்கலாம். ஆயிரம் ரூபாய்க்கு ஏழு வருதுன்னா பசங்க அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஓகே, டிஷர்ட் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா? இப்ப அந்த ஆஃப் ஹேண்ட் வந்து பதினோரு டிஷர்ட் வந்து சொல்றீங்களா, இதுல அந்த ஆஃபர் எல்லாம் கொண்டு வர போறீங்களா? வெயிட் அண்ட் வாட்ச் ப்ரோ, வெயிட் அண்ட் வாட்ச், வெயிட் அண்ட் வாட்ச் தான். ஓகே, ஆமா, எல்லாமே சஸ்பென்ஸா வந்து இறங்கிட்டு இறங்கிட்டு அது சில வந்து அதை வச்சுட்டு தான் நம்ம பேசணும். முன்னாடி வார்த்தை விட்டோன்னு வைங்களேன், அதை நம்மளால பண்ண முடியல, எனக்கு அசியம். நான் நிறைய பார்ப்பேன், சில விஷயம்லாம் நிறைய யோசனை பண்ணி பண்ணுவேன், அதனால இதுக்கும் கொடுப்பேன். எதிர்பார்க்கலாம், பின்வாங்க மாட்டேன். கண்டிப்பா வரும், எதிர்பார்க்கலாம், ஆனா பின்வாங்க மாட்டேன். ஏழு குடுக்கறனா அதை விட அதிகமா தான் வரும் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு. அதாவது குவாலிட்டியும் இறங்காது, இறங்காது, எல்லாம் ஏறிட்டே தான் போகும். ஆனா ரேஞ்சா தான் இருக்கும், ரேஞ்ச் அதே தான். அதுல பத்து ரூபாய் கூட கூடாது, ஆயிரம் ரூபாய்க்கு பத்து ரூபாய் கூட கம்மியா தான் ஆயிட்டு இருக்கும் தவிர குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆமா, அதான் சொன்ன ஏழு டி ஷர்ட் ஆயிரம் ரூபாய் வந்து இதுதான் சொன்னேன். குவாலிட்டி வந்து அந்த மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும், இது நல்லா இருக்கும், வேற லெவலா இருக்கு. ஸ்டைப்ஸ் வச்ச மாதிரி வேற லெவலா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைப்ஸும் வரும், பிளைனும் வரும், பிரிண்டடும் வரும், வெல்வெட்டும் வரும். இதுல அது ஏழு நம்ம கலந்து கூட தாராளமா நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் இதுதான் இல்ல, ஃப்ரீ சைஸ் தான், தாராளமா எடுத்துக்கலாம். வேற லெவலில் இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க, சூப்பரா இருக்கும். இது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேற லெவலில் வச்சிருக்காங்க பாருங்க. பிஸ்தா பாய்ஸ்னாலுமே ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே வந்து பாருங்க. ஆஃப் அண்ட் ஆஃப் வேற லெவலில் இருக்கும், தரமா இருக்கும் பீஸ். இதுல வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த லேபிளை கட் பண்ணிட்டு 250 ரூபாய் விக்கிறாங்க, 250 அதெல்லாம் கிடையாது ப்ரோ, அந்த லேபிள் தான் ப்ரோ மேட்ரு. ஓகே, இதோ க்ளோஸ் பண்ண ப்ரோ. அதான் இந்த வாழான் போட்டுருக்கு, வாழா ரைட்ல கட் பண்ணுவாங்க, கட் பண்ணிட்டு 250 விற்பாங்க. நம்ம அந்த பேச்சை கிடையாது, நம்மள அதெல்லாம் கிடையாது, அதுதான் நம்மள அந்த மேட்ரே கிடையாது. அழகா குடுத்துட்டு போயினே இருப்ப, டிஷர்ட் 1000 ரூபாய் அழகா வேலையை முடிச்சுட்டு போயினே இருக்க வேண்டியது. நீங்க டிஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டு போலாம். இதோ தரமான ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா விரைவில் சொல்லிட்டு வெயிட்டிங் வாட்ச்னு சொல்லிருக்காங்க.